ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டிஸ்பிளே பார்த்துருக்க வீடியோ மாதிரி எப்படி மேக் பண்ண பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனல் முதல் பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் சிம்னு கிளிக் பண்ணிங்க, அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டீஸில் வரும். இப்போ வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிட்டு சென்டரில் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணப்புறம் என்ன ரேஞ்சு பார்க்கணும்னா 16.9 கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணப்புறம் என்ன பண்ணலாம், டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னே வந்து பேக்ரவுண்ட் நம்ம ஆட் பண்ணிக்கோம். பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிக்கிங்க. பிளாக் கலர் கொடுத்துங்க. கொடுத்துட்டு நான் எடிட் பண்ணல ஒரு 15 வச்சுக்கிறேன். வச்சு டிக் கொடுத்து பேக் வந்துக்கிறேன். பேக் வந்ததுக்கு டெம்ப்ளேட் ஆட் பண்ணலாம். டெம்ப்ளேட்டோட லிங்கோட வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓபன் டவுன் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம அதை எப்படி ஆட் பண்ண பார்ப்போம். லேயரை கிளிக் பண்ணிக்கிங்க. மீடியா போய்க்கிங்க. டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணப்போ ஃபுல் ஸ்கிரீன் வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், சுத்திக்கிற மாதிரி கட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. ஆஃபில் இருக்கும், ஒயிட் வாஷ் கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஸ்கிரீன் வந்துடும். அந்த அப்புறம் டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்துட்டு நான் லென்த் ஆகினால சுசர் நான் கொடுத்து கட் பண்ணிக்கிறேன். ஒரு இது வேணாம், கட் பண்ணி டிக் கொடுத்து பேக் வந்துக்கிறேன். பேக் வந்து என்ன பண்ணுவோம்னா, இமேஜ் ஆட் பண்ணுவோம். ஐடி பார்ப்போம். லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா போய்க்கிங்க. நான் உதாரணத்துக்கு ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையோட இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு பெருசு பண்ணிக்கிறேன். அப்படி கை வரல வச்சு வச்சுக்கிறேன். வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, ரேஸ்டர் வாங்க. அப்படியே ஸ்க்ரோ பண்ணுவாங்க கீழே. பிளெண்டிங்னு ஆப்ஷன், அதில் வந்து ஸ்க்ரீன் ஆட் கொடுத்துங்க. ஆட் கொடுத்துட்டு வந்து ஒப்பாசிட்டுக்கு மேலே இருக்கும், அது வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கும். வச்சுக்கிறேன், 50 வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு டிக் கொடுத்துக்கிறேன். டிக் கொடுத்துட்டு ஃபுல்லாக அது வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ரை பண்ணிட்டு பேக் வந்துருக்கேன். டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்து என்ன பண்ணலாம்னா, இந்த இமேஜ் வந்து லெஃப்ட் சைடு லைட்டாக வந்து லெஃப்ட் சைடு வச்சுக்கிறேன். அப்படி லைட்டாக வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு டிக் கொடுத்துக்கிறேன். என்ன பார்க்கணும், இமேஜ் ஆட் பண்ணிக்குவோம். அந்த ஸ்கொயர் ஃப்ரேம் வந்து இப்போ இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அரிப்பா போகணும். லேயர் கிளிக் பண்ணிங்க. மீடியா போய்க்கிங்க. நான் உதாரணத்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ரேட் கொடுத்துக்கிறேன். ரொட்டேட் கொடுத்து போய் வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஜூ பண்ணி வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு அப்படியே ரைட் செய்வாங்க. அப்படியே ஸ்க்ரோ பண்ணிட்டாங்க. க்ரப்பிங் இருக்கும், நம்ம வந்து க்ரப் பண்ணிக்கணும். எப்படி லைட்டாக எடுப்பதுங்க, வேறு வச்சு இந்த சைடு எடுக்க வச்சுக்கோங்க. வச்சுங்க. வச்சுக்கிட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்து என்ன பண்ணுறீங்க, அப்படியே கீழே வந்து அப்படியே ஸ்க்ரோ பண்ணிட்டு வாங்க. பிளெண்டிங்னு ஆப்ஷன் வரும், அது உள்ள போய் ஸ்க்ரீன் ஆட் கொடுத்துருங்க. ஆட் டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து இமேஜ் வந்து அவுட் சைடு தெரியுது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, அப்படியே ஸ்க்ரோ பண்ணிட்டாங்க. க்ரப்பிங் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அவுட் சைடு வர இமேஜ் வந்து அப்படியே க்ரப் பண்ணிக்கும். அந்த பிறகு டிக் கொடுத்துங்க. பர்ஃபெக்டாக ஆட் ஆகிடும். ஆட் பண்ணிக்கணும். என்ன பண்ணணும், இருந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணி கொடுத்து பேக் வந்துக்கிறேன். பேக் வந்து என்ன பண்ணணும், அதே இமேஜ் வந்து நான் வந்து டூபிள் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் சைடு மூணு டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி டூபிள் ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ண பண்ண அப்படிங்க ரைட் சைடு பாருங்கள், ஓவர் அட்மிஷன் இருக்கும். அது உள்ளே போய்ட்டு ஃபிக்கர் கொடுத்துருங்க. ஃபிக்கர் கொடுத்து டிக் கொடுத்துங்க. பார்க்கறது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு கலர் ரேப்பிட் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி முழையாக கிளிக் பண்ணிக்கங்க. மீடியா போய்க்கிங்க. நான் வந்து இந்த ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு வச்சுக்கிறேன். அப்படி வாங்க வச்சுங்க. வச்சுக்கிட்டு ரைட் சைடு அப்படியே ஸ்க்ரோ பண்ணிட்டாங்க. பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அது உள்ள அப்படியே ஸ்க்ரீன் ஆட் கொடுத்துங்க. ஆடாத அப்படி டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி டிக் கொடுத்துட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துருக்க என்ன பண்ணலாம்னா, ஒரு வந்து பார் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எப்படி பார்ப்போம். லேயரை கிளிக் பண்ணிக்கிங்க. மீடியா போய்க்கிங்க. ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி ரைட் கொடுத்துருக்கேன். அப்படியே கீழே கொண்டாங்க. சைஸ் கம்மி பண்ணிக்கிங்க. வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோ பண்ணிட்டு வாங்க கீழே. வந்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் வரும், அது உள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன் ஆட் கொடுத்துருக்கேன். ஆட் டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு அதுக்கு வந்து வேறு எப்படி கீழே வச்சுக்க முடியும். லைட்டாக ஜூம் பண்ணி வச்சுக்குவோம்.
வச்சுக்கிட்டு டிக் கொடுத்துருக்காங்க. டிக் கொடுத்த பின்னா வந்து ஆடியோ சாங் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி உங்கள் ஆடியோ கிளிக் பண்ணிக்கிங்க, உங்கள் ஃபோல்டர் போய்க்கிங்க. உங்கள் ஃபோல்டர் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங் ஆட் பண்ணிக்கங்க. நான் உதாரணத்து ஒரு சாங் ஆட் பண்ணிக்கிறேன், சாங் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து என்ன பண்ணால் ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கணும். சூப்பராக இருக்குது. இதை வந்து எப்படி நம்ம வந்து சேவ் பண்ண பார்ப்போம். ரைட் சைடு பாருங்கள், ஆரம்பம் இருக்கிறது கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண போய் கீழே எக்ஸ்போர்ட் இருக்கும், எக்ஸ்போர்ட் கொடுத்துங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகியும் கலையில் வந்து சேவ். ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பை.